தொண்டின் மகிமையை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அரும்பையனாயும் அறிவுனார் சொல்றார், பெரும்பையனாகும் நினைத்தாயும் நல்லவி நல்ல நூல் நல்ல கருத்து கேட்கும். அது இருக்க அந்த பக்தி நேற்று தான் சொல்லியிருக்கணும். அதில் இங்கே பேசுறது அப்படியே நூலாக வந்திருக்கலாம். இப்போ எங்களது பேச்சைக்கு நான் பல ஜென்மத்தில் ஆசானுக்கு தொண்டு செய்திருக்கிறேன். ஆசான் தொண்டு செய்ததில் எனக்கு உணர்த்தியிருக்கிறார், உணர்த்தினார். தலைவன்ட்ட கேட்டேன், முன் ஜென்மத்தை கேட்டிருக்கிறேன். நான் என்ன கடையனாகி என்னையும் பொருட்டாக மத்திய தருள் செய்யும் என்று கேட்டிருக்கிறேன். ஒரு திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு எனக்கு தர வேணும் என்று கேட்டேன். அந்த கேட்ட வேண்டுகோள் அதுதான் இப்போ நான் பேசிட்டுருக்கேன். தலைவனை கேட்டேன், இந்த 35-40 வருஷமாக கேட்டிருக்கேன். இங்கேருந்து போகும்போதெல்லாம் அந்த ரோடு மெயின் ரோடு வரும்போதுலாம் அகத்தீசா அகத்தீசா சொல்லிட்டு போயிருக்கேன். அடையுக காலத்தில் அந்த ரூம் 28 அடி உள்கூடு. இப்படி போயிட்டு வந்தால் 64 முறை அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரன் 64 முறை சொல்லியிருக்கேன். நான் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல என்னை சார்ந்து விட்டார். சார்ந்து சொன்னார், இந்த தேகம் இனி பிறவிக்குரிய தேகமாக இருக்குது, என் திருவடி துணை கொண்டு இந்த தேகத்தை மாற்றி கொள்ளினார். ஆசான் தங்கினார் உடம்பு உள்ள தங்கி என்ன செய்தார், தேகத்தை பற்றிய உணர்வு, உடம்பை பற்றிய உணர்வு, உயிரை பற்றிய உணர்வு, நீக்குவதற்குரிய மார்க்கத்தை பற்றிய உணர்வு, இது ஆசான் தந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்கிறேன். கடினமாக இல்லை, இல்லை கடினம் இல்லை, எளிய முறையில் சொல்லியிருக்கிறேன். நான் கடைப்பிடித்தே சொல்லியிருக்கிறேன். அதான் ரூமுக்கு அந்த ரூமுக்கு வந்து இந்திருந்து இப்படி போயிட்டு வந்தால் 64 முறை 32 முறை இப்படி போட்டால் 32 முறை அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் எண்ணிட்டே போவேன். கதை எழுத்து முடிட்டு 28 முறை போயிட்டு வந்தால் 64 முறை நான் சொல்லியிருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் ஞாபகத்தை சொல்லி சொல்லி தான் இந்த இடத்துக்கு வரும். நாமத்தை சொல்லும்போது பார்க்குறார், நல்ல பிள்ளை. அப்போ நாமஜபம் செய்ய செய்ய ஒருவனுடைய வினைக்கு நீங்குது. வினை நீங்க நீங்க பக்தி உருகும், உருக்கும் பக்தி உருகு நிலையை வரும் மனிதனுக்கு. உடம்பை உருக்குவான் பா நினைந்து விட்டும் தாயினும் சால பருந்தினி பாவினுடைய ஊனினை உருக்கி. தாய் என்ன செய்வாள், குழந்தை தொட்டியில் போடுவார், என்ன ஸ்நானம் செய்வாள், என்ன தேய்ச்சி விட்டு என்ன ஸ்நானம் செய்து தொட்டியில் போடுவாள். நல்ல எண்ணெய் போட்டு அழுத்து தேய்க்கும் போது கருவிகரங்கள்லாம் வலி வைக்கும் குழந்தைக்கு, 1-6 மாதம் குழந்தைக்கு தொட்டியை போக கிடக்கும். தொட்டிலேயே பவனுக்கு உனக்கு தாய் என்ன ஸ்நானம் செஞ்சுருக்கிறாள். அந்த குழந்தை என்ன செய்யும், அது தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கும். ஐயோ ஒரு மணி நேரம் ஆச்சே தொண்டையெல்லாம் வறண்டு போகுமேன்னு தாய் நினைப்பாளாம். போல் நினைந்து விட்டும் தாயினும் சால பருந்தினி பாவினுடைய ஊனினை உருக்கி. அப்போ தாய் என்ன செய்வா, தொட்டியில் இருக்கப்போ ஒரு மணி நேரம் இப்போ குழந்தை நேரம் ஆச்சு தொண்டை வறண்டு போகும் என பால் கொடுப்பாள். அதை விட கருணை கொண்டுனார் தாய் எல்லைக்குட்பட். இப்போ தாய் மாறு பால் இல்லைட்ட என்ன செய்வா, பால் வற்றி விட்டது. ஆனால் வற்றாத பாக்கியம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.